இப்படி இருக்கும்போது இந்த முதிய சாது பாருங்க பொறாம வருது. ஆனால் அவர் முதியவர் என்பதனால் இன்னொரு காவிய வேஷ்டி, அவர் பேர் பாலானந்தா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டசாட்டமானவர். அவரை வச்சுக்கிட்டு இந்த அவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த முதிய சாதுவும் அந்த பாலானந்தாவும் சேர்ந்து கொண்டு கொஞ்சம் விஷமமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். பாலானந்தா ரமண மகரிஷியிடம் வந்து உட்கார்ந்து கொண்டு போற வர்றவங்ககிட்ட எல்லாம், ஆ எங்க பையன் தான், வணங்குங்க, நமஸ்காரம் போட்டுக்கோங்க, நமஸ்காரம் போட்டுக்கோங்க, ஆ ரமண ஒரு 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 மூட்டை இது கொடுத்துட்டு போங்க, அது கொடுத்துட்டு போங்க, ஆ ரம நமஸ்காரம் போடு, இந்த பைசா கொடு, அது கொடு, இது கொடு. ரமணர்கிட்ட காதில் நீ எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் வந்துட்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி 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 ஒரு மாதிரி தந்திர விளையாட்டு விளையாட கொஞ்ச கட்டத்தில் இதெல்லாம் ரமணருக்கு பிடிக்காமல் அதற்கெல்லாம் அவர் உடன்படாமல் கொஞ்சம் மௌனமாக இருந்து அதற்கெல்லாம் உடன்படாமல் இப்படி செல்வதை பார்த்துவிட்டு இது ஒரு மாதிரியான ஒரு புகைச்சலாகவே இருந்து கொண்டு வருகிறது இந்த பாலானந்தாவுக்கும் ரமணருக்கும். ஆனால் அந்த விருபாட்சி குகையிலேயே இந்த பாலானந்தா தங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ரமண மகரிஷி இதெல்லாம் எனக்கு பிடிக்கலை என்று சொன்னவுடன் இந்த பாலானந்தா என்ன செய்து விடுகிறார், விருபாட்சி குகை வாசலில் அசிங்கம் பண்ணிட்டு அப்படி போறார். பழனி சுவாமிகள் வருகிறார். பாருங்க, எனக்கு எனக்கு இந்த பழனி சுவாமி என்கிற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னு கோபம் வருது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணிட்டு ஃபுல்லாக அதை சரி வாங்கி அங்கே வந்து நம்ம ரமண மகரிஷி உள்ளே உட்காந்துருக்கிறாரு. இங்கே வாசலில் வந்து இப்படி பண்ணிட்டு போயிருக்கிறானே, அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்னு அதை சுத்தம் பண்ணுறார். சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா அலசி விட்டு சரி பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பாலானந்தாவுடைய அந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தூக்கி வீசி எறிஞ்சிடுறார். கொஞ்ச நேரம் கழித்து வந்த பாலானந்தா தன்னுடைய பை வெளியில் கிடக்கிறத பார்த்துட்டு சண்டைக்கு வர்றார். பயங்கரமான சண்டை. ரமண மகரிஷி அமைதியாக அமர்ந்திருக்கிறார். அவரிடம் சொல்லி கத்தி சண்டை போடுறார். இப்படியெல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கா, நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டவுடனே ரமண மகரிஷி அமைதியாகவே அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது பாலானந்தா செய்த செயலை பாருங்கள். மக்கள் பொதுமக்கள்லாம் அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் பொதுமக்கள் இருக்கிறாங்க. பாலானந்தா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, நீ அமைதியாக இருக்கேன்னு காரி ரமண மகரிஷியின் மூஞ்சியில் துப்பி விட்டார். யார் பாலானந்தா? இதை பார்த்தவுடன் பொதுமக்களுக்கு, நான் பொதுமக்களை விடுங்கள், நான் ரமண மகரிஷியை வருகிறேன். அந்த மனிதருடைய மனதில் அவ்வளவு ஒரு சூழ்ச்சி, கூடவே இருந்து பணம் 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 என்ற ஒற்றை நோக்கத்தோடு ரமண மகரிஷியை பயன்படுத்தி கொண்டு அவர் கீழே ஊருக்கெல்லாம் சென்று ரமண மகரிஷியின் பெயரை சொல்லி பைசாவெல்லாம் வாங்கி இருக்கிறார் என்பது புத்தகங்களில் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த பாலானந்தா செய்த செயல் ஒரு ஒரு உண்மையிலேயே அசிங்கமான ஒரு செயல், ஒரு மோசமான ஒரு செயல். கடைசியில் காரி உமிழ்ந்து தன் முகத்தில் துப்பப்பட்ட பிறகு கூட மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார் என்றால், நான் சொல்கிறேன் பெருமக்களை, இந்த உலகத்திலேயே ஒற்றை கடவுள் இயேசு பெருமான் மட்டும்தான் என்று சொல்கிற மக்களிடம் நான் சொல்கிறேன், இந்தியாவிற்கு வாருங்கள், இந்தியாவில் 1000 இயேசு பெருமான்கள் இருக்கிறார்கள் என்பதை அடக்கமாக இந்தியா வைத்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். விருபாட்சி குகையில் பாலானந்தாவுடன் இப்படி ஒரு கசப்பான உணர்வு ரமண மகரிஷிக்கு ஏற்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பாருங்கள், ரமண மகரிஷியை வெளியில் கொண்டு வராமல் அந்த விருபாட்சி குகையிலேயே வைத்துவிட்டு இதற்கிடையில் அவருக்கு ஒரு 5-6 சீடர்கள், பழனி சுவாமிகள் உட்பட ஒரு 5-6 சீடர்கள் வந்து சேர்கிறார்கள். நிரந்தரமாக அந்த குகையிலேயே அவருடனேயே தங்குவதற்கு, அது போக தினந்தோறும் வந்து, அதனால தான் பவளக்குன்றிலிருந்து இவர் விருபாட்சி குகைக்கு வந்ததற்கான காரணமே தினந்தோறும் மக்களின் வருகை கொஞ்சம் அதிகமாகிவிட்டது என்பதனால் அவர்களை வைத்துக்கொண்டு தியானம் செய்வதற்காக விருபாட்சி குகை என்ற ஒரு பெரிய இடத்திற்கு வந்தார். அங்கேதான் இப்படியெல்லாம் நிகழ்கிறது. இப்போது ஒரு கட்டத்தில் என்ன என்ன ஆகுதுன்னா, சுவாமி நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு சாப்பாடெல்லாம் குகையில் ஒரு துறவி வந்துட்டு சாப்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போது வந்துட்டு கிச்சன் மாதிரி ஆகிடும், ஒரு வீடு மாதிரி ஆகிடும் என்பதனால் ஒரு துறவி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வீடாக்குவது இல்லை, அது ஒரு ஆசிரமம் மாதிரி தான் வச்சிருப்பாங்க என்பதனால் சாப்பாட்டுக்காக பழனி சுவாமிகள் உட்பட எல்லா அந்த சீடர்களும் விருபாட்சி குகையிலிருந்து கீழே இறங்கி ஊருக்கு போயிட்டு ஒவ்வொரு வீடாக பாத்திரத்தை ஏந்தி பிக்ஷான் தேவி பிக்ஷான் தேவி என்று பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த உணவை வாங்கி கொண்டு வந்து விருபாட்சி குகையில் அனைவரும் பட்டமாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது ஒரு நாள் அந்த பாத்திரத்தை பிக்ஷைக்கு போகிவிட்டு வந்து அந்த பாத்திரத்தை திறக்கிறார்கள். உள்ளே அவித்த முட்டை இருக்கிறது. ஐயோ, ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்து விட்டேன்.
பிறப்பால் ரமணர் வந்து ஒரு பிராமணர். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன், ரமணர் வந்துட்டு கோவிலுக்கு, திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கோவிலில் வந்து மொட்டையெல்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தூக்கி எறிகிறார். அந்த குளத்தில் கொண்டு வந்தது எல்லாத்தையும் தூக்கி எறியும்போது தன் பூநூலையும் கழட்டி எரிந்தார். நீங்கள் ரமணருடைய ஃபோட்டோவை நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட உடம்புல அந்த கோமணத்தை தவிர வேறு எதுவுமே இருக்காது எனும் பொழுது மதங்களை கடந்தவர்கள்தான் துறவிகள் என்பதை ரமணர் தன் வாழ்க்கையில் எழுதாத வார்த்தையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்று இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு பிராமணர், பிராமணர் மட்டும் பிராமணர்னால் தான் அவர் சைவமாக இருந்திருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன், நம்ம வடலூர் ராமலிங்க அடிகளார் பிராமணர் அல்ல, ஆனாலும் அவர் சைவத்தையே போதித்திருக்கிறார். அங்கே ஒரு 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 சாதாரண ஒரு மனிதன் அந்த ராமலிங்க அடிகளாருடைய ஆசிரமத்து வாசலில் நின்று கையை கட்டிக்கிட்டு இவருடைய போதனைகளை கேட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் அவர் உள்ளே கூப்பிட்டுட்டு நீ கறிமீன்லாம் சாப்பிடுவியாப்பா, இனிமேலாம் நீ சாப்பிடாத என்றெல்லாம் போதனை செய்ததை நான் படித்திருக்கிறேன். எனும்பொழுது இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா துறவிகளும் சைவத்தை கடைபிடித்திருக்கிறார்கள், அசைவத்தை கடைபிடித்தது இல்லை என்கிற ஒரு உண்மையையும் இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த முட்டை இருப்பதை பார்த்தவுடன் இந்த சிஷ்யர்கள் எல்லாம் ஐயோ பாழ்பட்டு போச்சு, அசிங்கமாகி போச்சு, தீட்டாகி போச்சு, சரிங்க சுவாமி நீங்கள் இருங்க கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கீழே மறுபடியும் போயிட்டு பிச்சை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது ரமணர் உட்காருங்க உட்காருங்க இங்கே வாங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கிட்டு அந்த முட்டையை மட்டும் எடுத்து அப்படி தூரத்தில் தூக்கி போட்டுட்டு இப்போ எல்லாருக்கும் பிரித்து போடுங்க, சாப்பாடை பிரித்து போடுங்க, நம்ம சாப்பிடலாம் என்று சொன்ன அந்த ரமண மகரிஷியை நான் நினைத்து பார்க்கிறேன். பாருங்கள், ஆச்சாரம்தான், நான் சைவன்தான், அசைவத்தை சாப்பிடக்கூடாது என்பது தான். மறுபடியும் இந்த பிள்ளைகளை கீழே இறங்க விட்டு ஏற விட்டு அப்படி ஒரு தீட்டு என்று பார்ப்பது மடத்தனம் என்பதை சொல்லாமல் செய்திருக்கிறார். மறுபடியும் ஏறி இறங்க விடக்கூடாது. ரெண்டாவது, இந்த முட்டை என்பதில் மனத்தில்தான் சைவம் அசைவம், இந்த முட்டையை சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே தவிர இந்த முட்டை தொட்டுக்கிட்டு இருக்கிறதும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நம் உடலே ஒரு அசைவம் தான், நம்ம பிறந்ததே ஒரு அசைவம் தான் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் நம்முடைய ரமண மகரிஷி.